அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சியை சற்று கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெருமாளுக்கு தீபாராதனைகள் காட்டும் பொழுது சிரிப்பது போல அமையப்பட்டிருக்க ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த காட்சி பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது அந்த பெருமாளின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் அது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் என்பார்கள். ஸோ நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்க. மேலும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வைணவ தலமாக சொல்லப்படுது. திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து திருப்பதி பெருமாளை பார்த்து தரிசனம் செய்து கொண்டு போகிறார்கள். மேலும் இந்த தலம் வைணவர்களின் 108 திவ்ய தேசங்கள் என்றழைக்கப்படும் கோவில்களில் திருவங்கரத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலும் திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயில் கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களாக விளங்கினாலும் பொதுவியல் திருப்பதி என்றே பக்தர்கள் போற்றப்படுகிறார்கள். திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றது கீழ் திருப்பதி எனவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் திருப்பதி என்ற சொல் திரு பிளஸ் பதி என்று பிரிக்கப்படுகிறது. வடமொழி சொல்லான பதி என்பதற்கு கணவன் என்று பொருளுண்டு. மேலும் தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம் என்றும் தெய்வத்தன்மை வாய்ந்த மேன்மை மிக்க என பல பொருட்களும் இருக்கு. திருப்பதி என்பதை மருவி திருப்பதி என ஆகியுள்ளதாகவும் பார்க்கப்படுது. மேலும் திருமலை ஏழு மலைகள் என்றும் அழைக்கப்படுது. இது தெலுங்கில் ஏழு கொண்டலா என்றும் தமிழில் ஏழு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. அதேபோல் ஏழு சிகரங்களை கொண்ட மலைகளில் திருமலை உள்ளது. இது ஆதிசேசனின் ஏழாம் தலைகளை குறித்து வருவதால் இந்த மலைக்கு சேஷாசலம் என்று பெயர் இருக்கு. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, வருஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி ஆகிய ஏழு மலைகள் இந்த மலை சிகரங்களின் பெயராகவும் சொல்லப்படுது. இங்கே கிடைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றதாகவும் கருதப்படுது. இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினை தவிர வேறொரு தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கு புவிசார் குறியீடும் காப்புரிமையும் பெற்றதாகவும் கருதப்படுகிறது. மேலும் இந்த லட்டுக்கள் சர்க்கரை, கடலை பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமான ஒரு முறையில் தயாரிக்கப்படுகிறது. 1931 ஆண்டு திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் கல்யாண ஐயர் என்பவர் ஆகும். மேலும் இந்த கோயில் 3 பிரகாரங்களையும் ராஜகோபுரத்தினையும் கொண்டிருக்கு. இந்த கோயிலில் உள்ள ரங்கமண்டபம் அந்நியர்களின் தாக்குதலில் இருந்து ரங்கநாதர் கோயிலை காக்க ரங்கநாதரை திருப்பதியில் கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் திருப்பதி கோவிலின் முதல் பிரகாரம் சம்கி பிரதட்சணம் எனப்படுகிறது. இதில் கிருஷ்ணதேவராயர் மண்டபம், பிரதிம மண்டபம், ரங்கராயர் மண்டபம், திருமலையாரர் மண்டபம், துவாஸ்தம் மண்டபம், நரசிம்மர் மண்டபம் ஆகியவை காணப்படுகிறது. விமான பிரதட்சிண பிரகாரம் என்பது 2வது பிரகாரமாக சொல்லப்படுது. இதில் கல்யாண மண்டபம், விமான, வெங்கடேஸ்வரர், ஸ்வனப்ப மண்டபம், சயன மண்டபம், ஆனந்த நிலையம் மற்றும் கர்ப்பகிரகம் ஆகியவை இருக்கு. 3வது பிரகாரம் வைகுண்ட பிரகாரமாக சொல்லப்படுது. இது ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசியின் பொழுது திறக்கப்படுகிறதாம். அதேபோல் இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருகு போன்ற முனிவர்கள் யாகம் செய்திருக்கார்கள். அந்த யாகத்தின் பலனை சாந்தமான மும்மூர்த்திக்கே வழங்க வேண்டும் என்று எண்ணி மும்மூர்த்திகளின் திருமாலின் இருப்பிடத்திற்கு சென்றிருக்காங்க. பிருகு முனிவர் வருகையை அறியாது உறங்கிக் கொண்டிருந்த திருமாலின் மார்பில் எட்டி உரைத்தார். அதன் திருமாலின் இதயத்தில் இருந்த திருமகள் கோபம் கொண்டு அவரிடம் இருந்து சென்று விட்டார். திருமால் பூமியில் திருமகளை தேடி வெங்கடமலையில் ஓரிடத்தில் தவமிருந்திருக்கிறாரு. அவரை சுற்றி புற்று உருவானது. அந்த புற்றையில் தவமிருந்த திருமாலின் மீது புற்றினை உடைக்க வீசப்பட்ட கோடாரியால் திருமாலின் தலையில் இருந்து ரத்தம் ஏற்பட்டது. திருமால் தவம் கலைந்து பகுலாதேவி ஆசிரமம் சென்றிருக்காரு. அங்கு சீனிவாசன் பகுலாதேவி என்ற பெயர்
பெயரிட்டு அன்புடன் உபசரித்தார். அவர்களின் ஆசிரமம் அருகே இருக்கும் சந்திரகிரி நாட்டினை ஆகாசராஜன் என்பவர் ஆண்டு வந்திருக்காரு. அவருடைய மகளான பத்மாதேவிக்கு சீனிவாசனை மனம் செய்ய வைக்க பகுலாதேவி சென்றிருக்காங்க. இருவருடைய திருமணமும் மிக சிறப்பாக நடந்திட சீனிவாசன் குபேரனிடம் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு தெய்வாராதனைகள் காட்டும் பொழுது அவர் சிரிப்பது போல காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான ட்ரெண்டிங் வீடியோ காட்சி பதிவையும், திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவின் மூலயமா நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் வேண்டுதலாக மனசில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் மூன்று முறை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது அந்த பெருமாளின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்தே தீரும். ஸோ நம்பிக்கையோடு நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்தியாவில் மிகவும் பணக்கார கடவுள் என்றால் மக்கள் அனைவராலும் கூறப்படும் கடவுள் திருப்பதியில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் தான். அப்படிப்பட்ட திருப்பதி கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு உகந்த மாதமாக தான் இருக்கும். அந்த மாதத்தில் பெரும்பாலானவர்கள் பெருமாளை தரிசிக்க திருப்பதி செல்வார்கள். திருப்பதி என்றால் பெருமாள் மட்டும்தான் சிறப்பு என்பதல்ல, அதையும் தாண்டி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதாவது பெருமாளுக்கு சாற்றப்படும் பூ, அபிஷேகப்பால், நெய், மூர், தயிர், துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரு ரகசியமான கிராமத்தில் இருந்து தான் பிரத்யேகமாக கொண்டு வரப்படுகிறதாம். அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டுமே வேலை பார்க்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு. அங்கு இதுவரை யாரும் சென்றதிலே அனுமதியும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கோவில் அர்ச்சகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்களா. அதே போல பெருமாளின் உருவத்திற்கு பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முடியானது உண்மை என சொல்லப்படுது. அதாவது பெருமாள் பூமிக்கு வந்த பொழுது நிகழ்ந்த போர்க்காலத்தில் அவருடைய முடி சிலவற்றை இழந்திருக்காரு. இதை அறிந்த கந்தர்வ பேரரசி நீலதேவி இதை கவனித்துவிட்டு தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன் வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டு அவர் தலையில் சூடிக்கொண்டாராம். அதனால்தான் பெருமாளை தரிசிக்க ஒவ்வொருவரும் தங்கள் முடியை தானமாக பெருமாளுக்கு கொடுப்பதாக சொல்லப்படுது. பலருக்கும் திருப்பதி பெருமாள் சிலை சன்னதியின் நடுவில் இருப்பதாக தான் தோன்றலாம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் சிலையானது சன்னதியின் வலது கை மூலையில் அமைய பெற்றிருக்கும். இதுவுமே ஒரு மர்மமிக்க ஒரு அற்புதமான விஷயமாக தான் இருந்துட்டு வருது. அதே போல பெருமாளின் சிலை பின்புறம் உள்ள சுவற்றில் காதை வைத்து கேட்டால் கடல் அலை சத்தம் கேட்பதாக சொல்லப்படுது. எனவே அவர் பார்க்கடலில் இருப்பது போன்ற அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் பெருமாள் வீற்றிருக்கும் கருவறையில் எரியும் மண் விளக்குகள் ஒருபொழுதும் அணிந்ததே கிடையாது என்றும், அது எப்பொழுது யார் ஏற்றப்பட்டது அப்படின்னும் இதுவரைக்கும் தெரியப்படாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது. அதே போல விக்கிரத்தின் பின்புறம் எப்பொழுதும் ஒரு விதமான ஈரப்பதமும் தண்ணீர் ஊற்றியபடியே இருக்கும் எனவும் சொல்லப்படுது. இதை குறித்து பல ஆய்வுகள் செய்த போதும் அதன் காரணத்தை இன்றளவும் அறிய முடியவில்லை அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. மேலும் பெருமாளுக்கு சாற்றப்படுகிற மலர்கள் மறுநாள் காலை சுத்தம் செய்த பின்னர் அவற்றை அர்ச்சகர்கள் கர்ப்பக்குடி அல்லது கருவறை கூடையில் போடுவதில்லையா. அதற்கு மாறாக கோவிலின் பின்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருவியில் கொட்டுகிறார்கள். அப்படி கொட்டப்படும் பூக்களை ஒருபொழுதும் அவர்கள் அங்கு பார்ப்பதை கிடையாதாம். அவை அனைத்தும் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏற்பேடு என்ற கிராமத்திற்கு சென்று தேங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம பெருமாளுக்கு தீபாராதனைகள் காட்டும் பொழுது அவர் சிரிப்பது போல காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான ட்ரெண்டிங் வீடியோ காட்சி பதிவையும், திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்ம முழுமையாக பார்த்துருப்போம்.
இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் வேண்டுதலாக நினைத்து கொண்டுட்டு இந்த மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நம்பிக்கையோடு எது செய்தாலும் அது நன்மையிலேயே முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.